சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்பிரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். டெலிவிகடன் நேயர்கள் அனைவருக்கும் அர்ஜுனின் அன்பான வணக்கம். ஸோ வார வாரம் வியாழக்கிழமை நம்ம டெலிவிகடன் சேனல்ல டிவி நியூஸ் எல்லாமே வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த வாரமும் 4-5 சுட சுட செய்திகளோட நான் வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். விஜய் டிவியில விரைவில் ஒளிபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சீரியல்ல ரேகா நாயர்கிட்ட ஒரு கேரக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ ரேகா நாயர் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நிறைய சர்ச்சைக்குரிய விவாதங்கள்லாம் வந்து ஈடுபடுவாங்க. தொடர்ந்து அவங்க ரியாலிட்டி ஷோவில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யூடியூப்லலாம் வந்து கான்ட்ரவர்சியை வந்து கிளப்பிடும். அந்த விதத்தில் கான்ட்ரவர்சிக்கு பேர் போன இந்த ரேகா நாயர் இந்த புதிய சீரியலில் வில்லி கதாபாத்திரம் வந்து பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த சீரியல் பற்றியும் இவங்களோட கதாபாத்திரம் பற்றியான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். விஜய் டிவியில் கதாநாயகின்னு சொல்லக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோ பற்றின ப்ரொமோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு பாகியலட்சுமி மாதிரி ஒரு ஹீரோயினை கொடுங்க, இன்னொரு பக்கம் மேடம் மேடம் எனக்கு கண்ணம்மா மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு அந்த ப்ரோமோவே வந்து கொஞ்சம் யூனிக்கா தான் இருந்துச்சு. சோ இந்த ரியாலிட்டி ஷோவோட நடுவர்கள் யார் அப்படின்னா ராதிகா சரத்குமார், அப்புறம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தான். சோ இந்த ரியாலிட்டி ஷோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, சோ பொதுவா இந்த தமிழ் சீரியல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கேரளாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் வந்து நடிக்க வைப்பாங்க. என்னப்பா தமிழ் சீரியலில் ஒரு தமிழ் பெண்மணியை வந்து நீங்கள் நடிக்க வைக்கலையே கதாநாயகியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆதங்கமும் குற்றச்சாட்டும் ரொம்ப காலமாக வந்து இருந்துட்டு வருது. அந்த விதத்தில் ஒரு தமிழ் சீரியலுக்கு தமிழ் ஹீரோயின் வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த ரியாலிட்டி ஷோ வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோவில் ஏகப்பட்ட டாஸ்க்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வென்று அந்த ரியாலிட்டி ஷோவில் ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்தபடியாக விஜய் டிவியில் நடக்க இருக்கிற ஒரு புது சீரியலில் ஹீரோயினா வந்து இவங்க கமிட் ஆவாங்க. இப்போ கோபி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பாகியலட்சுமி சீரியலில் வர கோபி தான் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும். ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பழைய கோபி ஒருத்தர் இருக்கார். இந்த நாதஸ்வரம் சீரியல்கள்லாம் வந்து பயங்கரமாக இந்த மீம்ஸ் ட்ரால்ஸ்லாம் வந்து ஃபேமஸ் ஆனவர். ஸோ அவர் சமீப நாட்களாக சீரியல் பக்கம் வரலையே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கல. ஸோ அதாவது அவருடைய டைரக்ஷன், திருமுருகன் தான் அவரோட ஒரிஜினல் பேர், அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த மெட்டியோலியாக இருக்கட்டும் இல்லை நாதஸ்வரமாக இருக்கட்டும் பயங்கரமான ஒரு டிஆர்பிலாம் வந்து கொடுத்துச்சு. அவர் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கான ஆடிஷன் எல்லாமே வந்து சென்னையில் நடத்திட்டு இருந்தார். இது என்ன ஆடிஷன் அப்படின்னு விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா, இது மெட்டியோலி 2-க்கான ஒரு ஆடிஷன் தான். அந்த சீரியல் தான் அடுத்து வந்து சன் டிவியில் வந்து ஒளிபரப்பாக போகுது அப்படின்னு ஒரு தரப்பு சோர்ஸ் சொன்னாலும், இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை இது அடுத்து ஒரு புதிய சீரியலுக்கான ஒரு ஆடிஷன் தான். ஸோ இது புது சீரியல் தான், மெட்டியோலியெல்லாம் கிடையாது அப்படின்னு இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக திருமுருகன் அவருடைய சம்பவம் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே பிரபலமான ஒரு ஜோடி அப்படின்னா ஆலியா மனசா சஞ்சீவ் ஜோடி தான். ஸோ இவங்களுக்கு 2019 வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ 2019 இப்போ வரைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தா கார் கலெக்ஷனில் பயங்கரமாக ஆர்வம் கட்டி வராங்க இந்த ஜோடி. ஸோ கல்யாணம் ஆனால் ஒரு காரு, வெட்டிங் ஆனிவர்சரி வந்தால் ஒரு காரு, குழந்தை பிறந்தா ஒரு காரு, குழந்தைக்கு பர்த்டே வந்தால் ஒரு காரு, இவ்வளவு ஏன் சோசியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் அதிகமானா கூட ஒரு கார் வந்து வாங்கிடுறாங்களா? இவங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 5 கார்களை வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க இன்னும் எத்தனை கார் வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ விஜய் டிவி பாண்டியன் ஸ்டோல் சீரியல்ஸில் வர அந்த 4 மருமகளில் ஒருத்தனங்களாக இருக்கிறவங்க தான் ஹேமா ராஜ்குமார். நம்ம எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதைக்களம் போலவே அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க அப்பா வந்து ஒரு மளிகை கடை தான் வந்து அவங்க ஊரில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலுக்கும் அவங்களுடைய ரியல் லைஃபுக்கும் ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப நெகிழ்ச்சியாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. ரீசெண்டாக அவங்களுக்கு குழந்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருந்தது. அவங்க இப்போ சமீபமாக சென்னையில் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு கிரகப்பிரவேச ஒர்க் எல்லாமே வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து ஒரு சில கட்டுமான பணிகள்லாம் இருக்கிற காரணத்தினால கூடிய சீக்கிரமே அவங்க புது வீட்டுக்கு குடி போக போகிறாங்களாம். ஸோ நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு செய்தியை பட்டும் படாமல் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவோம். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏகப்பட்ட சீரியல்கள் சினிமாக்களை தயாரித்த ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய வாரிசு பெண் ஒருத்தங்க வந்து இருக்காங்க. அவங்களும் இந்த ஆக்ஷன் சினிமாக்கள்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அவருமே ஒரு வாரிசு நடிகர் தான். இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாகியிருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இந்த வீக்கெண்டில் பார்ட்டிக்கெலாம் சேர்ந்து போகிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வாரிசு நடிகர் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க மனைவிக்கு தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகம். அது யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சோ இது போன்ற செய்திகளுக்கு, சீரியல் சம்பந்தமான நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களுக்கு டெலிவிகடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.